மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ செல்வங்களே, முந்தைய வகுப்பில் இயல் ஒன்றில் செயல் பகுதியில் தமிழோவியம் அப்படின்ற பாடலை பார்த்தோம். அதற்கான வினா விடை கிளாஸ் ஒர்க்கில் எல்லாமே எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருப்புதல் பயிற்சியும் நீங்கள் எடுத்திருப்பீங்க. இன்று இயல் ஒன்றில் உரைநடை உலகம் அப்படின்ற பகுதியில் திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற பாடத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது, அதாவது நிறைய மொழிகளை வந்து ஒரு திராவிடம் அப்படின்ற ஒரு மொழி குடும்பத்தில் வந்து அடக்கியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழை வந்து பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதாவது உலகத்தில் வந்து நிறைய மொழிகள் இருக்கு இல்லையா, அப்போ பிற மொழிகளை விட தமிழ் மொழி எப்படி வந்து சிறப்பு வாய்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத வந்து அவங்க ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போ என்னென்ன முறையில் அவங்க ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படின்றது தான் இந்த பாடத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. திராவிட மொழிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மொத்தம் வந்து 28 இருக்கு. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 28. அதில் மூத்த மொழி எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி. திராவிட மொழிகள்லேயே மூத்த மொழி, அதாவது முதன் முதலில் தோன்றிய மொழி எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி. நம்மளுடைய தமிழ் மொழியானது கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுகொடுத்து இயங்கக்கூடிய ஆற்றல் நம் தமிழுக்கு உண்டு. அதனால இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தமிழை அயல் நாட்டு அறிஞர்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. அதை ஆராய்ந்து ஆராய்ச்சி பண்றாங்க. இப்போ என்ன சிறப்பு இருக்கு அந்த தமிழ் மொழியில மற்ற மொழியை வந்து ஒப்புமைப்படுத்தி பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க வந்து அவங்களுக்கே வந்து நிறைய வேறுபாடுகள்லாம் தெரியுது. மற்ற மொழியை விட தமிழ் வந்து ரொம்ப சிறந்து இருக்கு அப்படிங்கிறத அவங்க அறியறாங்க. அதை தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே அவங்க அதனுடைய பெருமையை வந்து எடுத்துரைக்கிறார்கள். உலகம் முழுவதும் அந்த தமிழினுடைய பெருமையை வந்து எடுத்து உரைக்கிறார்கள். அது எப்படி எப்படிலாம் அந்த தமிழ் மொழியை வந்து சொல்றாங்க, எப்படி ஆராயறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த பாடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து தமிழ் மொழி வளர்ந்த விதம். ஏன்னா நம்ம சின்ன கிளாஸ்லயே படிக்கிறோம் தமிழ் மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, தமக்கு தோன்றிய கருத்துக்களை வந்து பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவிதான் மொழி. அதாவது ஆதிகாலத்துல மனிதன் நம்ம வந்து இது மாதிரி குடும்பத்தோட வாழல, மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு அப்ப மொழின்னா என்னன்னே தெரியாது. தன்னுடைய கருத்துக்களை வந்து பிறருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அவன் வந்து சைகை மூலியமாகவும் ஒலி எழுப்பியும் ஓவியங்கள் மூலியமாகவும் அவன் வந்து என்ன பண்றாங்கன்னா மொழியை வந்து கத்துக்கணும் அப்படின்னு அந்த சைகையிலேயே தான் பண்றான். ஆனா கடைசியா வந்து எல்லா விஷயத்துக்கும் அது பொருந்தல. அதாவது அந்த உடல் அசைவுகள் மூலம், சைகைகள் மூலம், ஒலி எழுப்புறதன் மூலம் பேசுறதுல அந்த எல்லாத்துக்கும் அந்த கருத்தை வந்து அவனால உணர்த்த முடியல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இது மாதிரி ஒலி எழுப்புறது எல்லாமே பருப்பொருள்களை மட்டும்தான் ஓரளவுக்கு உணர முடிஞ்சிச்சு. பருப்பொருள்கள் அப்படின்னா பெரிய பொருள், அதை மட்டும்தான் உணர்த்த முடிஞ்சிச்சு. ஆனா கண்ணுக்கு தெரிய சின்ன சின்ன நுண்பொருள்கள்னு சொன்னா சிறிய பொருள்கள்னு அர்த்தம். அது மாதிரி இருக்கக்கூடிய பொருளை வந்து எப்படி வந்து சொல்றது சைகையில அப்படிங்கறத உனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்றான், சைகையோடு கொஞ்சம் சேர்த்து பேச ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த எழுப்பப்பட்ட ஒளி தான் பின்னர் வந்து அது ஒரு மொழியாக உருவெடுக்குது. அப்ப மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒளிகள், ஓவியங்கள், இதன் மூலமா ஒரு மொழியை வந்து அவன் என்ன பண்ணிருக்கான், ஆதிகால மனிதன் உருவாக்கி இருக்கின்றான். இப்படிதான் தமிழ் மொழி வந்து வளர்ந்துட்டே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அவனுக்கு பேச தெரியல, அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது என்னத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு தோன்றும் பொழுது அவன் அறியாமலேயே ஒளியை எழுப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது வளர்ச்சி அடைந்துதான் ஒரு மொழியா வந்து உருவெடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, மனிதன் வந்து பேச ஆரம்பிச்சுட்டா தன்னுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறதுக்கு ஒரு மொழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப தனியாகவும் குழுக்களாகவும் வாழ்ந்த மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா குடும்பமா வாழ ஆரம்பிக்கிறான். அப்புறம் வந்து குடும்பமா இருந்துச்சுன்னா ஒரு ஊரா மாறுது, ஊர் வந்து ஒரு நகரமா மாறி விரிவடையுது. அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அங்கங்க மனிதன் வந்து தனக்கு எங்க வந்து நம்மளால வாழ முடியுமோ அந்த இடத்தை தேடி அவன் போக ஆரம்பிக்கிறான். அப்படிங்கும்போது ஆங்காங்க நிறைய குடும்பங்கள் உருவாகி பல ஊர்கள் உருவாகிறது. அப்ப அங்காங்க ஒரு ஒரு மொழிகளை வந்து அவன் பேசிட்டு இருக்கான். அப்படி மொழிகளை பேசும் பொழுது பாத்தீங்கன்னா மொழியே தெரியாத அந்த ஆதிகால மனிதன் நாகரிகம் வளர வளர மொழியை உருவாக்கி மொழிகளினுடைய எண்ணிக்கையானது
1300க்கு மேற்பட்ட மொழிகள் வந்து உருவாக ஆரம்பிச்சு. சரி, அப்ப 1300 மொழிகள் இருக்கு அப்படின்னா இதை நம்ம அப்படியே ஒரே இதுலயே வச்சுக்க கூடாது, இதை 4 குடும்பமா பிரிக்கணும். அந்தந்த பகுதியில பேசுறவங்க அப்படின்ற மாதிரி பகுதி அவங்க வாழ்ந்த அந்த சூழலுக்கு ஏற்ற அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மொழியை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் வந்து முற்படுறாங்க. அப்ப அந்த மொழியை வந்து 4 மொழி குடும்பமா பிரிக்கிறாங்க. அப்ப அந்த மொழியை என்ன பண்றாங்கன்னா 4 மொழி குடும்பமா பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுகிறது. அதோட பல கிளை மொழிகளும், அதான் சொன்னா இல்லையா, அதாவது நீங்க போன 8th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மொழி உருவாகும். அது மாதிரி உருவாகிறதான் கிளை மொழி அப்படின்றது படிச்சிருப்போம் இல்லையா, அது மாதிரி உருவாக ஆரம்பிக்கிறது. அப்ப இது மாதிரி இந்தியாவில் வந்து 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறதுனாலையும் கிளை மொழிகளும் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய இந்தியாவை வந்து மொழிகளினுடைய காட்சி சாலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம தமிழறிஞர் ச. அகத்தியலிங்கம் அப்படின்றவர் நமக்கு கூறுகிறார். அடுத்தது திராவிட நாகரிகம். நாகரிகம்னா என்ன? நாகரிகம்னா பண்பாடு, ஒழுக்கம், நம்ம இருக்கக்கூடிய இருப்பிட அந்த சூழல் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது தான் இல்லையா. அப்ப உலகில் மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னா நம்மளுடைய இந்திய நாகரிகம் தான். அது எப்படி வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, மொகஞ்சதாரோ ஹரப்பா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அகலாய்வு நடத்துறாங்க. அகலாய்வு நடத்தும் பொழுது அந்த மொகஞ்சதாரோ ஹரப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள், அதாவது வந்து நீச்சல் குளங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது நன்கு சுடப்பட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ வந்து ஒரு குளம் இருக்குது அப்படின்னா அந்த குளத்தில் வந்து நம்ம செல்றதுக்கு ஒரு வழி, திரும்பி வர்றதுக்கு ஒரு வழி, அது மாதிரி குளிப்பதற்காக ஒரு இடம், உடை மாற்றுவதற்கு ஒரு இடம், அதில் இருக்கக்கூடிய கழிவு நீர்கள்லாம் வெளியேறுவதற்கு ஒரு தனியான ஒரு அமைப்பு, இதெல்லாமே அமைச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்பயே வந்து நாகரிகமாக தான் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுது. இப்போ நம்ம பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கழிவு நீர் போகிறதுக்கெல்லாம் பாதாள சாக்கடைலாம் கொண்டு வராங்க. ஆனால் முன்னாடியே வந்து மொகஞ்சதாரோ ஹரப்பா இதெல்லாம் அந்த நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வசதிகள்லாம் அப்பயே செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் இந்தியா வந்து என்னன்னு சொல்கிறோன்னா நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி இந்த நகர நாகரிகம் பின்னாடி வந்து நம்ம திராவிடர்கள் வந்து வாழ்ந்ததுனால இது திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த திராவிடம் அப்படின்ற சொல்ல வந்து முதன் முதல்ல சொன்னவர் யார் அப்படின்னா குமரிலப்பட்டர் அப்படின்றவர் தான் சொல்றார். திராவிடம் என்ற சொல்லை முதல் முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரிலப்பட்டர் அப்படின்றவர். அதே மாதிரி அந்த திராவிடம் அப்படின்ற சொல் எதுல இருந்து உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அப்படின்ற சொல்ல இருந்து தான் உருவாச்சோம். திராவிடம் அப்படிங்கிறது தமிழ் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீராஸ் பாதிரியார் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் அப்படிங்கிறது தமிழா அப்படின்னு மாறிச்சான். அந்த தமிழா அப்படிங்கிறது வந்து தமிழா சிறப்புலாவா இருக்கிறது குண்டுலாவா மாறிச்சு. அதுக்கடுத்தது அந்த தா போயிட்டு டி ரா போட்டு திறமிலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டி அந்த ஈரம் போயிட்டு இட்டு போட்டு என்ன பண்றாங்கன்னா திறமிலா அப்படின்னு சொல்றாங்க. அந்த இட்டை எடுத்துட்டு இத்தும் ராவை வந்து நெடிலாக்கி ராவா மாத்தி இத்ராவிடா அப்படின்னு சொல்லி கடைசியா இத்து தீயாகி திராவிடா அப்படின்னு சொல்லி தான் உருவாகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி மூலியமா அவர் நமக்கு இந்த கருத்தை வெளியிடுறார். கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படம் தான் வந்து பாத்தீங்கன்னா மொகஞ்சதாரோ ஹரப்பா அகலாய்வு நடத்தும் பொழுது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படம், அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதில் பாருங்கள் அந்த அகலாய்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அகழ்ந்து பூமிக்கு அடியில் எடுப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு இடம் இருக்குது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தினால அந்த நகரம் அழிஞ்சிருக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை தோண்டி எடுத்து கீழே என்ன புதைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து ஆராய்வாங்க. அது மாதிரி அகழ்ந்து ஆராயக்கூடிய அந்த ஆராய்ச்சிக்கு தான் அகலாய்வு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது மொழி ஆய்வு. சரி, தமிழ் மொழியை அடுத்து என்ன பண்றாங்க, இருக்கிற தமிழறிஞர்கள் எல்லாமே ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது திராவிட மொழி குடும்பம் உருவாவதற்கே ஒரு வரலாறு இருக்கும். இப்போ திராவிட மொழி இருக்கு அப்படின்னா அது உருவாவதற்கு ஒரு வரலாறு. எப்படி அப்படின்னா நம்ம தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள்னு சொல்லும்.
அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த தமிழ் தெலுங்கு கன்னடம் இது எல்லாமே சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அறிஞர்கள் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்ப ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அப்போ வந்து இந்த வடமொழி சொற்கள்லாம் வந்து இந்த மொழிகள்ல கொஞ்சம் அதிகமா கலந்துருந்திருக்கு, அதனால ஒருவேளை வடமொழி வந்து மூல மொழியா இருந்திருக்கும் இந்த மொழி தோன்றுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வடமொழியிலிருந்து தான் இந்த தமிழ் கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் தோன்றி இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அறிஞர்களிடையே ஒரு கருத்து நிலவுது. ஆனா அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்றாரு, வடமொழியை ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, வடமொழி வந்து ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது. வடமொழி அப்படிங்கிறது எந்த மொழியோட தொடர்புடையது, ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1816 பேராசிரியர்கள் பாப், ராஸ், கிரீம் போன்றோர் இன்னும் நிறைய பல ஆய்வுகளை வந்து செய்கிறாங்க. செஞ்சுட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வடமொழி வந்து மூலமொழி தமிழ் மொழிகள்லாம் கிடையாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள் எல்லாம் ஒப்புமைப்படுத்தி அவரும் ஆராய்ச்சி பண்றாரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நாலு மொழிகள் மூணு மொழிகளுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே குடும்பமா தான் இருக்கு, அதனால இது வந்து தென்னிந்திய மொழிகள் தான் அப்படின்னு சொல்லி பெயரிடுறார். அடுத்து மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகளும் ஆய்வுகள் நடத்தப்படுது. அப்ப ஹோக்கன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, இந்த மொழிகள் எல்லாமே ஆராய்ச்சி செஞ்சு மால்தோ, தோடா, கோண்டி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது தமிழோட கொஞ்சம் சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தமிழினியன் அப்படின்னு சொல்லி பேர். அப்ப அந்த ஹோக்கன் என்பவர் மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் ஆராய்ச்சி செய்து என்ன பண்றாருன்னா, தமிழியன் அப்படின்ற ஒரு பேரை வந்து வைக்கிறார். மார்க்ஸ் முல்லர் அப்படிங்கிற அந்த தமிழ் அறிஞரும் இந்த கருத்தை வந்து ஏத்துக்கிறார். ஆமா, வைக்கலாம், தமிழ் மொழியோட சேர்ந்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்றார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கால்டுவெல். கால்டுவெல் என்ன பண்றாருன்னா, 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது திராவிட மொழிகள் வந்து ஆரிய மொழியிலிருந்து வேறுபட்டவை. ஆரிய மொழினா வடமொழி. ஆரியம்னா என்னது, சமஸ்கிருதம், சமஸ்கிருதம் சொல்றோம்லையே அதுதான் ஆரிய மொழினாவே வடமொழி. வடமொழியிலிருந்து வேறுபட்டவை அப்படின்றத கால்டுவெல் அவரும் என்ன பண்றாருன்னா, ஆராய்ச்சி பண்ணி அதை தெளிவா சொல்றாரு. இந்த படத்துல இருக்கார் பத்தியா, அவரு தான் கால்டுவெல். இவரும் வந்து ஒரு தமிழ் பேரறிஞர். இவரும் மொழிகளை ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்றாருன்னா, இந்த கருத்தை வந்து அவரு வெளியிடுறாரு.